இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. மதுரையில திருமங்கலத்துல நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்துல வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேசியிருக்கிறாரு. அப்போ அவர் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேசும்போது, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிநுட்பத்துடன் ஆக்கப்பூர்வமா சோர்வில்லாம உழைக்கிறதாகவும், அதுக்கு காரணம் ஜெயலலிதாவினுடைய ஆன்மாதான் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. இதன்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடம்புல ஜெயலலிதாவினுடைய ஆன்மா புகுந்திருக்கிறதா அமைச்சர் உதயகுமார் அவர்கள் பேசியிருக்கிறதா பரவலா பேசப்படுது. அடிக்கடி அதிமுக அமைச்சர்களின் பேச்சுக்கள் நெட்டிசன்களின் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுது அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வரிசையில அமைச்சர் உதயகுமாரும் இடம்பெற்று விட்டாரோ அப்படிங்கிற சந்தேகமும் நெட்டிசன்களுக்கு எழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்க. மறக்காம இன்ஃபோர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.